ஹலோ அண்ட் வெல்கம் டு மை கிளாஸ் இன்றைக்கி நம்ம செல்மா லேகர் லாஃப் எழுதிய த ரேட்ராப் இதோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கேருந்து போய் பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த லெசன் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா நம்மளோட ரேட்ராப் பெட்லர் பணத்தை திருடிட்டு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ அவருக்கு எங்கேயோ ஒரு அயன் மில்லேருந்து இரும்படிக்கிற சத்தம் கேட்குது அதை நோக்கி போயிட்டுருக்காரு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் த ரேம் ஹோ அயன் ஒர்க்ஸ் விச் இஸ் நவு க்ளோஸ் டவுன் வாஸ் நாட் ஸோ லாங் அகோ அ லார்ஜ் பிளான்ட் வித் ஸ்மெல்டர் ரோலிங் மில் அண்ட் ஃபோர்ஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரேம் ஹோ அப்படிங்கிறது ஸ்வீடனில் இருக்க ஒரு வில்லேஜ் உண்மையிலே அப்படி ஒரு இடம் இருக்குது அதை இப்போ மூடிட்டாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அது ஒரு பெரிய பிளான்ட்டாக இருந்தது அங்கே ஸ்மெல்டர் ஸ்மெல்டர்னால் அயன் ஓர எடுத்துகிட்டு அதை உருக்கி அதை பிக் அயனாக மாற்றுவாங்கள்ல அந்த தான் ஸ்மெல்டர் அதை மெல்ட் பண்ணுற இடம் அப்புறம் ரோலிங் மில் ரோலிங் மில் அப்படின்ற இடத்துல தான் இந்த பிக் அயனை பெரிய பெரிய அயன் ஷீட்ஸாக மாற்றுவாங்க அதை ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் ஃபோர்ஜ் ஃபோர்ஜின்றது ஒரு ஃபர்னஸ் இருக்கும் அதாவது பெரிய அடுப்பு மாதிரி இருக்கும் அங்கே தான் இந்த அயனை விதவிதமான ஷேப்ஸில் திங்ஸாக மாற்றுவாங்க ஸோ அந்த இடத்துல எல்லாமே செஞ்சுருக்காங்க அயர்ன் ஓர கொண்டு வந்து கொடுத்துட்டா அவங்க அதை ஒரு அயன் ப்ராடக்டாக மாற்றி தர்ற வரைக்கும் அங்கே எல்லா வசதியும் இருந்திருக்கு இந்த சம்மர் டைம் லாங் லைன்ஸ் ஆஃப் ஹெவி லோடட் பார்ஜஸ் அண்ட் ஸ்கவுஸ் ஸ்லிட் டவுன் த கேனால் விச் லெட் டு அ லார்ஜ் இன்லன் லேக் அந்த அயன் ஒர்க்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலத்தில் சம்மர் டைமில் அங்கே பார்ஜஸ் அண்ட் ஸ்கவுஸ் அப்படின்னா சரக்கு ஏற்றிட்டு வர பெரிய பெரிய போட்ஸ் அதெல்லாம் லாங் லைன்ஸ் ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு கெனால் இருந்தது கெனால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற கால்வாய் மாதிரி இருக்கும் அதில் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நடந்திருக்கு அந்த கெனால் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய லேக்கில் போய் ஜாயின் ஆகுமா இந்தியாவில் நீங்கள் அதை அவ்வளோவா பார்க்க முடியாது ஆனால் யூரோப்பில் யூஎஸ்லாம் இந்த ரிவர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பெரிய பெரிய போட்ஸ்லலாம் சார்கோல் அயன் ஓர் இந்த மாதிரி ஏற்றி கொண்டு போய் ஒரு ஒரு ஊர்லேயும் சேர்ப்பாங்க அண்ட் இன் த வின்டர் டைம் த ரோட்ஸ் நியர் த மில் வ பிளாக் ஃப்ரம் ஆல் த கோல் டஸ்ட் விச் சிப்டட் டவுன் ஃப்ரம் த பிக் சார்கோல் கிரேட்ஸ் அவங்களுக்கு அயன் ஓரை உருக்கணும்னா நிறைய சார்கோல் வேணும் இல்லையா சார்கோலை எரித்து தான் அந்த ஃபர்னஸ் எல்லாம் அவங்க ரன் பண்ணுவாங்க ஸோ இந்த சார்கோல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய கிரேட்ஸில் வரும் கிரேட் அப்படின்னா அது ஒரு பெரிய கூடை மாதிரி இருக்கும் இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் வருது முன்னாடியெல்லாம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி கேப்ஸாக இருக்கும் அது வழியாக அந்த சார்கோலில் இருக்க டஸ்ட்டு சிஃப்ட் ஆகிறது அப்படின்னா நம்ம மாவெல்லாம் எல்லாம் ஜலடலை ஜலிப்போம் இல்லை அதுதான் சிஃப்டிங் அந்த மாதிரி அந்த கிரேட்டில் இருக்க சார்கோலோட டஸ்ட்டு தரையில் பட்டு அந்த ரோடு பூரா பிளாக்காக இருக்குமா இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அயர்ன் ஒர்க்ஸ் அந்த காலத்தில் பிஸியாக இருந்திருக்கு அவ்வளோ சார்கோல் வந்திருக்கு அவ்வளவு அயன்ஸ் மெல்டிங் ரோலிங் இந்த ஃபோர்ஜிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு டியூரிங் ஒன் ஆஃப் த லாங் டார்க் ஈவினிங்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு டார்க் ஈவினிங் டிசம்பரில் கிறிஸ்மஸ்னா டேஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இல்லையா ஒரு டார்க் ஈவினிங்கில் த மாஸ்டர் ஸ்மித் ஸ்மித் அப்படின்னா மெட்டல் வச்சு வேலை பார்க்குறவங்க மாஸ்டர் ஸ்மித்னா அவர் தான் ஹெட் மாதிரி அண்ட் ஹிஸ் ஹெல்பர்ஸ் ஆட் இன் த டார்க் ஃபோர்ஜ் நியர் த ஃபர்னஸ் அவரும் அவரோட ஹெல்பரும் டார்க் ஃபோர்ஜ் இப்போ ஃபோர்ஜ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஸ்ப்ரிங்கில் ஒரு சாப்டரில் பார்த்தோம் இல்லையா அவங்க அந்த கிளாஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அயன் ஃபேக்ட்ரிலேயும் ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே ஃபர்னஸ் இருக்குது வெயிட்டிங் ஃபார் த பிக் அயன் பிக் அயன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புட் இன் த ஃபயர் டு பி ரெடி டு புட் ஆன் த ஆன்வெல் ஆன்வெல் அப்படின்னா ஒரு அயன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது மேலே தான் அந்த ஊருக்கின மெட்டலை வச்சு அப்புறம் அது மேலே சுற்றியில் வச்சு அடிப்பாங்க இப்போ அந்த ஊருக்குன தான் வைக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எவ்ரி நவ் அண்ட் தென் ஒன் ஆஃப் தெம் காட் அப் டு ஸ்டே த க்ளோயிங் மாஸ் வித் அ லாங் அயன் பார் நீங்கள் அயன் இண்டஸ்ட்ரி பற்றி எதாவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அயனை உருக்குனதுக்கப்புறம் அது அப்படியே கோல்டு மாதிரி தக தகன்னு க்ளோ ஆகும் அந்த மாஸ்டர் ஸ்மித்தும் ஹெல்ப்பரும் அப்பப்போ மாற்றி மாற்றி எழுந்திரிச்சு ஒரு பெரிய அயன் பாரை வச்சு இப்போதான் அந்த அயன் மெட்டல் மாதிரி இல்லைல்ல அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்காங்க ரிட்டர்னிங் என்ன ஃபியூ மோமெண்ட்ஸ் ட்ரிப்பிங் வித் பர்ஸ்பிரேஷன் ஸோ ஒவ்வொரு தடவையும் யாராவது அங்கே போய் அதை கிண்டி விட்டுட்டு திரும்ப வரும்போது அவங்களுக்கு அப்படியே வேர்த்து ஒழுகுது

ஸோ இந்த கதை நடக்கிற இந்த டிசம்பர் ஸ்வீடனில் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க ஆல் தி டைம் த மெனி சவுண்ட்ஸ் டு பி ஹர்ட் இந்த த ஃபோர்ஜ் ஃபோர்ஜ் அப்படின்னா உலைன்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த இரும்பெல்லாம் ஊறுக்குற வேலையெல்லாம் நடக்கும் அங்கே எப்போவுமே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் த பிக் பெலோஸ் க்ரௌண்ட் பெலோஸ் அப்படின்னா காற்று ஊதுறதுக்கு பெரிய பெரிய பேக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதை பம்ப் பண்ணும் போது அதுலேருந்து காற்று வந்து தீயை பெருசாக எறிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் க்ரௌண்ட் அதுலேருந்து வர்ற சத்தம் அண்ட் த பர்னிங் கோல் cracked அது போக அந்த கோலெல்லாம் எரியும் போது வெடித்து அந்த சத்தமும் கேட்கும் த ஃபயர் பாய் ஷவல்டு சார்கோல் இன்டு த மா ஆஃப் த ஃபர்னஸ் வித் த கிரேட் டீல் ஆஃப் கிளாட்டர் ஃபயர் பாய் ஒரு பெரிய ஷவல் எடுத்து அதில் சார்கோலை அள்ளி அந்த ஃபர்னஸோட வாய் மாதிரி இருக்கும்ல அந்த ஏரியாக்குள்ளே போடுறான் அப்போது ரொம்ப சத்தம் கேட்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள அதுதான் ஷவல் இதை வச்சு அந்த சார்கோலை எடுத்து போடுவாங்க அப்போது அது ஒன்னோட ஒன்று மோதும் போது சத்தம் வரும் அவுட் சைட் ரோட் த வாட்டர்ஃபால் வெளியில் வாட்டர்ஃபாலோட சத்தம் கேட்குது அண்ட் ஷார்ப் ஷார்ட் நார்த் விண்ட் விப்ட் த ரெயின் அகேன்ஸ்ட் த பிரிக் டைல்ட் ரூஃப் அப்புறம் ரூஃபில் ஓடு மாதிரி போட்டிருப்பாங்க அதில் மழை பெய்கிற சத்தமும் கேட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்தம் கேட்டுட்ருக்கு இட் வாஸ் ப்ராபப்ளி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஆல் திஸ் நாய்ஸ் தட் த பிளாக் ஸ்மித் டிட் நாட் நோட்டீஸ் தட் அ மேன் ஹட் ஓப்பன் த கேட் அண்ட் என்டர் த ஃபோர்ஜ் ஸோ இத்தனை சத்தம் கேட்டுட்ருக்கிறதுனால அங்கே இருந்த பிளாக்ஸ்மித்துக்கு ஒருத்தர் உள்ளே வந்த சத்தம் கேட்டை ஓப்பன் பண்ண சத்தம் எதுவுமே கேட்கலை அன்டில் ஹீஸ் டுட் க்ளோஸ் அப் டு த ஃபர்னஸ் ட்ராட்ராப் பெட்லர் அங்கேருந்து ஃபர்னஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்மித் அவனை பார்க்குறாரு ஷேர்லி இட் வாஸ் நத்திங் அன்யூஷுவல் ஃபார் புவர் வேகபான்ஸ் விதவுட் எனி பெட்டர் ஷெல்டர் ஃபார் த நைட் டு பி அட்ராக்டட் டு த ஃபோர்ஜ் பை த க்ளோ ஆஃப் லைட் விச் எஸ்கேப்ட் த்ரூ த சூட்டி பெயிண்ட்ஸ் இங்கே ஒன்றும் இது அன்காமனான விஷயம் கிடையாது இந்த மாதிரி பேகபான்ஸ் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி குளிர் நேரத்தில் போய்ட்டுருக்கும் போது அவங்களுக்கு இருந்து இந்த மாதிரி சூடான ஒரு ஒரு அயன் மில்லேருந்து வர லைட்டை பார்க்கும்போது அங்கே வந்து கொஞ்ச நேரம் வார்ம் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப காமனான விஷயம்தான் லைட் விச் எஸ்கேப்ட் த்ரூ த சூட்டி பெயின் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்னஸ் இருக்க இடத்துலலாம் புகை நிறைய வரும் இல்லையா சார்கோலை எரிக்கும் போது ஒரு பிளாக் கலர் புகை மாதிரி வரும் அது அங்கே இருக்க விண்டோவில் இருக்க கண்ணாடி இருக்குல்ல விண்டோ பேன் அதில் பட்டு பட்டு அந்த கண்ணாடியெல்லாம் கருப்பாக மாறி இருக்குது அதை தமிழில் வந்து கறி படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதை தான் சூட் அப்படின்னு சொல்கிறது த பிளாக் ஸ்மித் கிளான்ஸ்ட் ஓன்லி கேஷுவலி அண்ட் இன்டிஃப்ரெண்ட்லி அட் த இன்ட்ரூடர் அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் அங்கே வந்திருக்கான் ஆனால் அந்த பிளாக் ஸ்மித் அவனை பார்த்து சாதாரணமாக பார்க்குறாரு ஒன்றும் சொல்லலை ஹி லுக்ட் த வே பீப்புள் ஆஃப் ஹிஸ் டைப் யூஸ்வலி டெட் இந்த மாதிரி வேகபான்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இருக்கார் வித் லாங் பியர்ட் டர்டி ரேக் அண்ட் வித் பஞ்ச் ஆஃப் டேங்லிங் ஆன் ஹிஸ் செஸ்ட் மோஸ்ட்லி எல்லா வேகபான்ஸும் இதே மாதிரி தான் இருப்பாங்க நீளமான தாடி அழுக்கா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இப்படிதான் இருப்பாங்க இவன் ரேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் ஹீ ஆஸ்ட் பர்மிஷன் டு ஸ்டே நம்ம ஹீரோ அங்கே தங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாரு அண்ட் த மாஸ்டர் பிளாக்ஸ்மித் அட்டி கன்சன்ட் வித்வுட் ஆனரிங் ஹிம் வித் அ சிங்கிள் வேர்ட் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் மாஸ்டர் ஸ்மித் சரின்னு தலையை மட்டும் ஆற்றார் த ட்ராம்ப் டிட் நாட் சே எனத்திங் ஐதர் இங்கே ட்ராம்ப் அப்படிங்கிறது திரும்ப அந்த ட்ராப் பெட்லர் தான் ட்ராம்ப் அப்படின்னாலும் வேகபாண்டு தான் அர்த்தம் நாடவுடின்னு தான் அர்த்தம் ஹீ ஹேட் நாட் கம் தேர் டு டாக் பட் ஓன்லி டு வார்ம் ஹிம்செல்ஃப் அண்ட் ஸ்லீப் இந்த ட்ராம்போ அங்கே ஒன்றும் பேசுகிறதுக்கு வரலையே அவன் அங்கே நல்லா வார்ம் ஆகிட்டு நல்லா தூங்கிட்டு போகிறதுக்கு தானே வந்திருக்கான் அதனால் மாஸ்டர் ஸ்மித் பேசலைன்றதும் அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன் தோஸ் டேஸ் த iron mill அயன் மில் by a பை அ master whose மாஸ்டர் ஹூஸ் கிரேட்டஸ்ட் ஆம்பிஷன் ship out ஷிப் அவுட் குட் அயன் டு த மார்க்கெட் அந்த mill மில்லோட ஓனர் இருக்கார்லையோ அவர் தான் iron மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட லட்சியம் என்ன அப்படின்னா அவரோட அந்த அயன் இருந்து ரொம்ப தரமான அயன் மார்க்கெட்டுக்கு போகணும் ஹீ வாட்ச் போத் நைட் அண்ட் டே டு சீ தட் த ஒர்க் வாஸ் அஸ் வெல் அஸ் பாசிபிள் ஸோ அவர் நைட் டே எல்லா டைம்லேயும் வந்து நல்ல வேலை நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் அண்ட் அட் திஸ் வெரி moment, he came into the forge on ஆன் ஒன் ஆஃப் ஹிஸ் நைட்லி ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஸோ இந்த வேகபாண்ட் இருக்க அதே டைம்ல அவர் நைட் இன்ஸ்பெக்ஷன்காக வர்றாரு நேச்சுரலி திங் ஈஸ்ட் ஹிஸ் ரோஸ் இப்போ அந்த அயன் மாஸ்டர் உள்ள நுழைஞ்சோடனே பார்க்குற ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஹீரோவை தான் ஹீரோவோட பேர் நமக்கு தெரியலன்னா கூட அவரை விதவிதமாக கூப்பிடுறாங்க வேகபாண்ட் ட்ராம்ப் பெட்லர் இப்போ ராகம் ராகம் ஆஃபஃபன் அப்படின்னா ராக்ஸ் போட்டிருக்கவங்க கந்தல் துணி போட்டிருக்கவங்கள தான் அப்படி கூப்பிடுவாங்க ஸோ அந்த ரேகமாகஃபென் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா ஃபர்னஸ்க்கு அடுப்புக்கு ரொம்ப பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு அவரோட துணியெல்லாம் அந்த குளிரிலேருந்து அவர் வந்ததுனால நனைஞ்சு போயிருக்கு பனியில் மழையிலலாம் நனைஞ்சு போயிருக்கு அதை காய வச்சிருக்காரு ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அவரோட துணியிலேருந்து அப்படியே ஆவியாக வருது த அயன் மாஸ்டர் டிட் நாட் ஃபாலோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பிளாக் ஸ்மித்ஸ் அயன் மாஸ்டர் அங்கே இருக்க பிளாக் ஸ்மித்ஸ் மாதிரி கிடையாது ஹூ ஹேட் ஹார்ட்லி டெய்ன் டு லுக் அட் த ஸ்ட்ரேஞ்சர் அங்கே இருக்க பிளாக் ஸ்மித்ஸ் எல்லாம் அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவனை ரொம்ப மட்டமாக நினச்சி அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை ஆனால் அவர் அப்படி கிடையாது ஒரு மனுஷன் பெரிய மனுஷனாக இருக்கான்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் அதனால தான் அவங்க முன்னேறி முன்னேறியிருக்காங்க இந்த அயன் மாஸ்டர் இந்த வேக பாண்டை பார்த்து கண்டிப்பாக மட்டமாக நினைக்கவே இல்லை ஹீ வாக்ட் க்ளோஸ் அப் டு ஹெம் Looked him over very carefully, then tore off his slouch hat to get a better view of his face. Iron Master Namahiro Pakadla Porar Poi Medua Avanoda slouch hat in the photo learning pakradha slouch hat other yeditter amanoda mogata nalla try tripandra. But of course it is you, Nils Olaf, he said. How do you look? Hey Nils Olaf Tana பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு மேன் வித் த ரேட் ட்ராப்ஸ் ஹேட் நெவர் பிஃபோர் சீன் த அயன் மாஸ்டர் ஆஃப் ரேம்ஹோ அண்ட் டிட் நாட் ஈவன் நோ வாட் ஹிஸ் நேம் வாஸ் நம்ம ஹீரோவுக்கு அவங்கிட்ட வந்து பேசினது யார் அவர் பேர் என்ன ஒன்றுமே தெரியாது பட் இட் அக்கர்ட் டு ஹெம் தேட் இஃப் த ஃபைன் ஜென்டல்மன் தாட் ஹி வாஸ் அண்ட் ஓல்ட் அக்யின்டன்ஸ் ஹீ மைட் பர்ஹாப்ஸ் த்ரோ ஹெம் அ கப்பிள் ஆஃப் க்ரோனா ஆனால் அவனுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த ஜென்டில்மேன் பார்க்குறதுக்கு அவர் ஜென்டில்மேன் மாதிரி இருக்காது அவர் நம்மளை அவருக்கு தெரிஞ்சவருன்னு ஒரு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் தேர் ஃபோர் ஹீ டிட் நாட் வாண்ட் டு அன்டிசீவ் ஹெம் ஆல் அட்வான்ஸ் அதனால் அவர்கிட்ட நீங்கள் வேறு யாரும் நினச்சி ஏமாந்து போயிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறான் எஸ் காட் நோஸ் திங்ஸ் have கான் டவுன் ஹில் me, he ஹி செட் கான் டவுன் ஹில் அது வந்து ஒரு இடியம் திங்ஸ் ஹவ் கான் வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் மோசமாயிடுச்சு எதுவும் சரியாக நடக்கலை லெஸ் சக்ஸஸ்ஃபுல் அதுதான் டவுன்ஹில் அவன் பார்க்குறதுக்கு இப்படி பெகர் மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு அவனாக ஒன்று சொல்கிறான் யூ ஷுட் நாட் ஹவ் ரிசைன்ட் ஃப்ரம் த ரெஜிமெண்ட் செட் த அயன் மாஸ்டர் அயன் மாஸ்டர் இன்னும் அவனை கேப்டன் நினச்சி பேசிகிட்டே இருக்காரு நீ ஆர்மியிலேருந்து அந்த ரெஜிமெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு தேட் வாஸ் அ மிஸ்டேக் நீ தப்பு பண்ணிட்ட இஃப் ஒன்லி ஐ ஹேட் ஸ்டில் பின் இன் சர்வீஸ் அட் தேட் டைம் இட் நெவர் வுட் ஹவ் ஹேப்பண்ட் நான் மட்டும் அப்போ சர்வீஸ்ல இருந்தேன்னா இதை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன் வெல் நவ் அஃப்கோர்ஸ் யூ வில் கம் ஹோம் வித் மீ சரி அதெல்லாம் விடு இப்போ நீ என் கூட வீட்டுக்கு வா டு கோ அலாங் அப் டு த மேனர் ஹவுஸ் அண்ட் பி ரிசீவ்ட் பை த ஓனர் லைக் அண்ட் ஓல்ட் ரெஜிமெண்டல் காம்ரேட் தேட் ஹவ் ஓவர் டிட் நாட் பிளேஸ் த ட்ராம்ப் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்க ரெஜிமெண்டல் காம்ரேட் அவர் ஒரு பழைய ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னு அவனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அவர் தான் அந்த ஹவுஸோட ஓனர் அவர் இவனை ரிசீவ் பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இப்போ தான் அவன் திருடிட்டு வந்திருக்கான் மாட்டிக்கிட்டா நோ ஐ குடண்ட் திங்க் ஆஃப் இட் ஹீ செட் லுக்கிங் குவாயிட் அலார்டு பயந்து போய் இல்லை இல்லை அப்படிலாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் ஹீ தாட் ஆஃப் த தேர்ட்டி க்ரானா அவனோட பையில இன்னும் அந்த தேர்ட்டி க்ரானா இருக்குல்ல அதையும் யோசிக்கிறான் டு கோ அப் டு த மேனர் ஹவுஸ் வுட் பி லைக் த்ரோயிங் ஹிம்செல்ஃப் வாலண்டரிலி இன்ட்டு த லைன்ஸ் டென் இப்போ அவர் கூப்பிட்றாருன்னு அந்த வீட்டுக்கு அவன் போனான்னா ஒரு சிங்கத்தோட கொகையில் போய் அவனே வழியை மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும் HE ONLY wanted a chance to sleep here in the forge and then sneak away as இன்கான்சிபிக்வஸ்லி as possible. இப்போ அவனோட எய்ம் எல்லாம் என்னென்னா அவனுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த ஃபோர் ஜி அதுக்கு சரியான இடம் அங்கே நைட்ல தூங்கிட்டு யாருக்கும் தெரியாம அப்படியே நழுவி ஓடிடணும் அதுதான் அவனோட ஆசை த அயன் மாஸ்டர் அசியூம் தட் ஹீ ஃபெல்ட் எம்பாரஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மிசரபிள் க்ளோதிங் ஆனால் அயன் மாஸ்டருக்கு அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியாது இல்லையா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவனை பார்க்கறதுக்கு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு இல்லையா அதை நினைச்சு அவன் சங்கடப்படுறான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவரும் விடாம எப்படியாவது அவனை வர வச்சிடணும்னு நினைக்கிறாரு ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஐ ஹவ் சச் அ ஃபைன் ஹோம் தட் யூ கேனாட் ஷோ யுர் செல்ஃப் தேர் ஹி செட் அப்படி ஒன்றும் என் வீடு சூப்பரான வீடு இல்லை நீ அங்கே எப்படி வர்றதுன்னெலாம் யோசிக்காத எலிசபெத் இஸ் டெட் அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க ஆஸ் யூ மே ஆல்ரெடி ஹவ் ஹர்ட் நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மை பாய்ஸ் ஆர் அப்ராட் அண்ட் தெர் இஸ் நோ ஒன் அட் ஹோம் எக்ஸப்ட் மை ஓல்டஸ்ட் டாட்டர் அண்ட் மை செல்ஃப் அவரோட பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் அவரும் அவருடைய ஓல்டஸ்ட் டாட்டர் பெரிய பொண்ணும்தான் இருக்காங்க அந்த ஊரில் எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க போல இருக்குது மொதல் அந்த கிராஃப்டர் அப்படி தான் பண்ணார் இப்போ அயன் மாஸ்டரும் வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு விஆர் ஜஸ்ட் சேயிங் தட் இட் வாஸ் டூ பேட் வி டென்ட் ஹாவ் எனி கம்பெனி ஃபார் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் பீயிங் டுகெதர் பீயிங் தேர் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட பசங்களும் இல்லை ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க அந்த பெரிய வீட்டில் பொண்ணும் அவரும் மட்டும் தனியாக இருக்காங்க நாவ் கம் அலாங் வித் மீ அண்ட் ஹெல்ப் அஸ் மேக் த கிறிஸ்மஸ் ஃபுட் டிசப்யர் லிட்டல் ஃபாஸ்டர் வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு அவங்க கிறிஸ்மஸ்க்கு நிறைய ஃபுட் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல ஃபீஸ்ட் மாதிரி வா வந்து சாப்பிட்டு சீக்கிரம் அந்த ஃபுட்டெல்லாம் காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு பட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் செட் நோ அண்ட் நோ அண்ட் அகேன் நோ இப்போ அவனை த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் திரும்ப திரும்ப நோன்னு சொல்கிறான் அவன் ஏன் நோன்னு சொல்கிறான்னு நமக்கு தான் தெரியும் அண்ட் த அயன் மாஸ்டர் ஸோ தேட் ஹீ மஸ்ட் கிவ்வின் கிவின் அப்படின்னா ஹீ ஹேட் டு கிவ் அப் அவர் தான் கடைசியில் கூப்பிடுறதை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு இட் லுக்ஸ் லைக் தோ கேப்டன் வான் ஸ்டால் ப்ரிஃபர் டு ஸ்டே வித் யூ டு நைட் ஸ்டர்ன்ஸ்டாம் He said to the master blacksmith and turned on his heel. Siri, a stern storm, Captain Von Stahl, won't Porar Pola, Abdin Solita, Tirumbi Nadakaram Chidra. But he laughed to himself as he went away. Anna Pohemoda, Sirchite And the blacksmith, who knew him, understood very well that he had not set his. லாஸ்ட் வேர்ட் ஆனால் அந்த ஸ்மித்துக்கு தெரியும் அவர் கிளம்பி போயிட்டாரு ஆனால் அது அவரோட கடைசி முடிவு கிடையாது அப்படின்னு ஸ்மித்துக்கு நல்லா தெரியும் இட் வாஸ் நாட் மோர் தென் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் தே ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் கேரேஜ் வீல்ஸ் அவுட் சைட் த ஃபோர்ஜ் அயன் மாஸ்டர் போய் அரை மணி நேரம்தான் இருக்கும் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கேரேஜ் வீல் அங்கே வர்ற சத்தம் கேட்குது கேரேஜ்ன்னு அவங்களுக்குலாம் தெரியும்ல ஒரு வண்டி அந்த காலத்து வண்டி And a new guest came in. Ipour, pudu guest varanga, but this time it was not the Iron Master. Iron Master varla avryaaran He had sent his daughter, avroda Apparently, hoping that she would have better powers of persuasion than he himself. So avryena nanchaan அவரோட பொண்ணு எப்படியாவது இந்த கேப்டன் நினச்சிட்டு இருக்காருல அவரை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு நினச்சி அனுப்பியிருக்காரு ஷி என்டர்ட் ஃபாலோட் பை அ வேலே கேரிங் ஆன் ஹிஸ் ஆர்ம் அ பிக் ஃபர்கோட் அந்த பொண்ணு பின்னாடி ஒரு வேலை வர்றாரு வேலைன்னா இவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்காகவே ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருப்பாங்க ஒரு மேல் சர்வெண்ட் இருப்பாங்க அவங்க தான் வேலை அவர் அவரோட கையில் ஒரு பெரிய ஃபர் கோட்டை தூக்கிட்டு நடந்து பின்னாடி வர்றாரு ஷி வாஸ் நாட் அட் ஆல் பிரிட்டி அவனும் அவ்வளோ அழகான பொண்ணு கிடையாது பட் சீம்ட் மாடர்ஸ் அண்ட் குவாய்ட் ஷை ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான அடக்க ஒடுக்கமான பொண்ணு மாதிரி இருக்கா கொஞ்சம் ஷை டைப் மாதிரி தெரியுது இந்த ஃபோர்ஜ் எவ்ரி திங் வாஸ் ஜஸ்ட் அஸ் இட் ஹேட் பின் ஏர்லியர் இன் ஈவினிங் சாயங்காலம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஃபோர் வேலை நடந்துகிட்டே இருக்குது த மாஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹிஸ் அப்ரண்டிஸ் ஸ்டில் சேட் ஆன் தேர் பெஞ்ச் அண்ட் அயன் அண்ட் சார்கோல் ஸ்டில் க்ளோட் இன் த ஃபர்னஸ் அவங்க ரெண்டு பேரும் அதாவது மாஸ்டர் ஸ்மித்தும் அவரோட ஹெல்பரும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் ஸ்ட்ரெச்ச்டு ஹிம் செல்ஃப் அவுட் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லே வித் அ பீஸ் ஆஃப் பிக் அயன் அண்டர் ஹிஸ் ஹெட் அண்ட் ஹிஸ் ஹேட் புல் டவுன் ஓவர் ஹிஸ் ஐஸ் மாஸ்டர் பிளாக்ஸ்மித்தும் அப்ரெண்டிஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஆளு என்ன பண்ணிகிட்ருக்காருனா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கை காலெல்லாம் நீட்டி தலைக்கு வேறு தலைகாணி மாதிரி அங்கேருந்து ஒரு பிக் அயன் பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்புறம் முகத்தில் லைட்டு கண்ணில் லைட் படாமல் இருக்கணுன்றதுக்கு கேப்பையும் வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு சூன் இஸ் த யங் கேர்ள் காட் சைட் ஆஃப் ஹெம் ஷி வெண்ட் அப் அண்ட் லிஃப்டட் ஹிஸ் ஹேட் அவனை பார்த்தோன்னா அந்த பொண்ணு போய் அவன் தொப்பியே தூக்குறா த மேன் வாஸ் எவிடென்ட்லி யூஸ் டு ஸ்லீப்பிங் வித் ஒன் ஐ ஓபன் ஒன் ஐ ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு இடியம் அப்படின்னா தூக்கத்துல கூட ரொம்ப அலர்ட்டா இருக்குது ரொம்ப காஷியஸா இருக்குது ஹி ஜம் அப்ரப்ட்லி அண்ட் சீம் டு பி குவாய்ட் அஃப்ரேட் அவன் துள்ளி அப்படியே எந்திரிச்சிடான் பார்த்தாலே அவன் பயந்து போயிருக்க மாதிரி இருக்கு

ஐம் ஸோ சாரி கேப்டன் தட் யூஆர் ஹேவிங் சச் அ ஹார்ட் டைம் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஷி லுக் தட் ஹெம் கம்பேஷ்னட்லி அப்படியே அவனை கருணையோடு பார்க்குறா வித் அ ஹ ஹெவி ஐஸ் அண்ட் தென் ஷீ நோட்டிஸ்ட் தட் த மேன் வாஸ் அஃப்ரேட் ஹெவி ஐஸ் அப்படின்னா டயர்ட் ஐஸ் அது ஏற்கனவே நைட் ஆகிடுச்சு அந்த பொண்ணு தூங்காமல் வந்திருக்கா ஸோ த டயர்ட் ஐஸ்ன்னு எடுத்துக்கலாம் அது போக கம்பேஷ்னட் ஐஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவன் பயந்து போயிருக்கிறத அந்த பொண்ணு பார்க்குறா ஆய்தர் ஹி ஹஸ் ஸ்டோலன் சம்திங் ஆர் எல்ஸ் ஹி ஹாஸ் எஸ்கேப்ட் ஃப்ரம் ஜெயில் ஷி தாட் அந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரி இல்லை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கா அதனால் அவள் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டா கரெக்டாக அவன் ஏதோ திருடி இருக்கா இல்லை ஜெயிலருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அவனை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது ஷீ தாட் அண்ட் ஆடட் குவிக்லி யூ மே பி ஷ்யர் கேப்டன் தட் யூ வில் பி அலவுட் டு லீவ் அஸ் ஜஸ்ட் ஃப்ரீலி ஆஸ் யூ கேம் கேப்டன் நீங்கள் எப்படி வீட்டுக்கு வரீங்களோ அதே மாதிரி உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் ஆனால் அதுக்கு அஷ்ஷரன்ஸ் தரேன் ஓன்லி ப்ளீஸ் ஸ்டே வித் தஸ் ஓவர் கிறிஸ்மஸ் ஈவ் எங்கள் கூட வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு மட்டும் தங்கிக்கோங்க கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் முதல் நாள் சாயங்காலம் ஷி செட் திஸ் இன் சச் அ ஃப்ரெண்ட்லி மேனர் தட் த ரேட் ரேட்ராப் பெட்லர் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் கான்ஃபிடென்ஸ் இன் ஹர் அவர் சொன்னதே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதனால் நம்ம ஹீரோக்கு அவள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அதாவது நம்பிக்கை வருது இவெல்லாம் நாம் நம்பலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது இட் வுட் நெவர் ஹாவ் அக்கேர்ட் டு மீ தேட் யூ வுட் பாதோ வித் மீ யுவர் செல்ஃப் மிஸ் ஹி செட் ஐ வில் கம் அட்வான்ஸ் நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வருவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் கண்டிப்பாக இப்போவே உங்கள் கூட வரேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான் ஹீ அக்செப்டட் த ஃபர் கோட் விச் த வேலே ஹேண்டல் ஹிம் வித் அ டீப் பவ் அந்த வேலையை அவரோட கையில் வச்சுருந்தார் இல்லையா ஒரு பெரிய ஃபர் கோட் அது நம்ம ஹீரோக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை கொடுக்கும்போது அந்த வேலையை அப்படியே குனிஞ்சு டீப் பவு பண்ணி அவனுக்கு கொடுக்குறாரு த்ரூ இட் ஓவர் ஹிஸ் ராக்ஸ் அவனோட கந்தல் துணி மேலே அந்த கோட்டை போட்டுக்கிறான் அண்ட் ஃபாலோ த யங் லேடி அவுட் டு த கேரேஜ் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த கேரேஜுக்கு போகிறான் விதவுட் கிராண்டிங் த அஸ்டானிஷ்ட் ஸ்மித்ஸ் ஸோ மச் ஆஸ் அ க்ளான்ஸ் அந்த பிளாக் ஸ்மித்ஸ்க்கெலாம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்கெல்லாம் இவனை ஒரு ஆளாகவே நினச்சி மதித்து இவங்கிட்ட பேசக்கூட இல்லை ஆனால் இந்த பொண்ணோட அப்பா வந்து பேசினார் அவர் இப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் பேசுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அதையும் அவங்க பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த பொண்ணே நேரில் வந்து ஃபர்க் அவுட்லாம் கொடுத்து அந்த வேலையை அவனுக்கு பவு பண்ணுறது அப்புறம் அவங்க கேரேஜ்லேயே கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் பார்த்து அந்த பிளாக் ஸ்மித்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்துட்ருக்காங்க ஆனால் இவன் திரும்பி அவங்கள ஒரு பார்வை கூட பார்க்கலை But while he was riding up to the manor house, he had evil forebodings. And the periya countryside we Nokia Pogi Trikumodh, Ama Manuscula Yedo Keta the Nadakapoda Abdin Ramadi Tony Terika. Forebodings Abdina Why the devil did I take that fellow's money? he thought. Now I'm sitting in the trap and will never get out of it. இப்போ அவனுக்கு நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுது அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா ரேப் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஃபீலிங் அது அவனுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு நான் ஏன் அந்த பணத்தை திருடுனேன் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படி ஏதேதோ யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான் ஏதோ கெட்டது நடக்க போதுன்ற மாதிரி அவனுக்கு தோணுது உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள் டுவெல்த் சிபிஎஸ்சி ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்குது ஒன்று தமிழில் இருக்குது ஒன்று இங்கிலீஷில் இருக்குது ரெண்டையும் செக் பண்ணுங்கள் உங்களோட லெசன்ஸ் பாய்ஸ் எல்லாம் அதில் இருக்குது உங்களுக்கு எந்த லிங்க் வேணும்னாலும் அங்கேருந்து கிடைக்கும் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ஹிட் த சப்ஸ்க்ரைப் பட்டன் keep the bell icon on like the video and share the video with your classmates and friends see you in next class